சமைச்சிட்டு இருக்கும் போதே அக்கா பொண்ணு வந்து காஃபி கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டா. அவங்களோட பேசிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செய்யும் போது எங்களுக்கு ஜாலியா இருந்தது. மட்டன் கிரேவி நீங்க வீட்ல சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, மேம் சொல்ற மாதிரி சூப்பரா இருக்கும். மட்டன் கிரேவிக்கு நான் எல்லாருமே அடிமை. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இன்னைக்கு வந்து ஒரு 4 கிலோ அளவுக்கு மட்டன் வறுவல் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன், அதாவது 2 டீஸ்பூனில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்போ டேஸ்ட் வந்து வறுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா உரைச்சிருக்கும். இப்போ இதில் தண்ணியெலாம் எதுவும் இல்லை. நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். பாருங்கள் 1.5 ஸ்பூன், 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், அதாவது மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மட்டன் சலசலன்னு போயிடும். பாருங்கள், இன்றைக்கி மட்டன் வந்து வேக வச்சுட்ருக்கோம். தம்பி வந்துட்டாங்க. ஏன்னா சின்ன தம்பிக்கும் நம்ம ஜனனிக்கும் மட்டன் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து ஜனனிக்கு வந்து லீவே இல்லை இப்போது. அதனால் வந்து லீவ் இல்லாதனால அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். லீவ் இல்லாதனால செஞ்சு கொடுத்துடலாம். அப்புறம் இந்த முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வைங்க. போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம மட்டனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம், உப்பு போட்டோம், மஞ்சள் தூள் போட்டோம். இப்போ இது 1 விசில் மட்டும் வைக்கட்டும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது சின்ன ஆடு தான் அப்படிங்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். வறுவல் வந்து 3 விசில் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வறுவலுக்கு வறுவல் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து கூடுதலாக எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சமைச்சிட்டு இருக்கும் போதே அக்கா கொண்டு வந்து காஃபி கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டா குடிச்சிக்கிறேன். ஏன்னா வந்து என்னதான் வெயில் அடித்தாலும் இப்போ கொஞ்சம் காஃபி குடிச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே எண்ணெயெல்லாம் காஞ்சிட்ருக்கட்டும், நான் காஃபி குடிச்சு வந்துடுறேன். அது இதில் 4 பட்டை இருக்குது, கல்பாசி, அதுக்கப்புறம் கிராம்பு, இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். 4 ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ இதை போட்டுடலாம். 3 இணுக்கு கருவேப்பிலை இருக்குது, அதையும் போட்டுடலாம். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்குது, அதையும் போட்டுடலாம். இதில் 150 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயமும் இருக்குது, அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கிரேவி வரும் அதுக்காக அந்த மாதிரி போட்டுடலாம். எங்கள் வீட்டில் வந்து இவர் வந்து எங்கள் தம்பி வேறு கிடையாது, இவர் வேறு கிடையாது. நான் வந்து இவர் எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் நினச்சிருக்கேன். அதனால் வந்து நாங்கள் எல்லோரும் எப்பயுமே நாங்கள் வந்து க்ளோஸாக தான் எல்லாருமே இருப்போம். அந்தளவுக்கு நல்ல பாசமாகவும் இருப்பாங்க. வேலை ரொம்ப செஞ்சுட்ருக்கோம், அவரே கூட வந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் முடியாது அப்படிங்கிறதுனால அக்கா எல்லா, அதாவது அக்காவில் செய்ய முடியாத வேலையெல்லாம் இவர் சேர்ந்து செஞ்சுடுவார். சரி, ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டுட்டோம். அதனால் இந்த மட்டன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். என்ன சொல்லுறா,
ஏற்கனவே நம்ம மட்டன் மசால் சிக்கன் மசாலில் மஞ்சள் தூள் போட்டுட்டோம். இருந்தாலும் மட்டன் சிக்கன் செய்யும்போது கொஞ்சம் போட்டுட்டோம்னா நல்லது. ஒரு கால் பாருங்க, மூணு விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடலாம். மாமா ஸ்லோ ஸ்லோ பண்ணிடுங்க. இந்த சைட் ஸ்லோ வச்சுருங்க. பாருங்க, இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 400 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளியும் நம்ம போட்டுக்கோ, நல்லா வதங்கட்டும். பாருங்க, கொத்தமல்லியை நல்லா கழுவியாச்சு. இப்போ நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். ஹரிதான் ரெண்டாவது பொண்ணு, கடைக்குட்டி, எங்கள் வீட்டுக்கு கடைக்குட்டி. அது ரொம்ப செல்லம், அதனால் எனக்கு எந்த வேலைனாலுமே ஹரி எனக்கு செஞ்சு கொடுக்கும். அதனால் எனக்காக இருக்கிறது அதுதான் இப்போது. ஏன்னா ஜெயந்தி ஜனனி எல்லாருமே படிக்க போயிட்டாங்க, ஹரிணி தான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா. ஹரிணி இதெல்லாம் எடுத்து போயிடலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் பாருங்கள், இதில் வந்து நம்ம அந்த ஈரல் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதில் நிறைய ஈரல்லாம் இருந்தது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, மட்டனை ஏற்கனவே வேக வச்சதுனால இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம், இதுலேயே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளெல்லாம் வந்து தக்காளி வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாம் குறைச்சிரும். அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை இதில் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இதை எடுத்து பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. பாருங்க, மட்டன்லாம் குழையவும் இல்லை, நல்லா வெந்திருக்கு. பாருங்க, 3 விசில் தான் வச்சோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பாருங்க, இது வந்து ஈரல் வந்து நல்லா வதங்கிட்டு தக்காளி வெங்காயத்தில் வச்சு எண்ணெய் ஃபுல்லாக கசிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு. பாருங்க, இந்த மட்டனில் வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இப்போ வேக வச்ச மட்டன் இருக்கு, தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்பூனில், அதாவது டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். மட்டன் மசாலா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு மட்டன் இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு காரம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சரி, இதை கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது நல்ல மிளகாத்தூள் வாசல்லாம் அடங்கியிருக்கும். இப்போது இந்த மட்டன்லேயே இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு டம்ளரில் மிளகு தட்டி போட்டு கொடுத்தோம்னா சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இதை வச்சுட்டு நீங்கள் மட்டன் ரசம் வச்சாலும் சூப்பராக இருக்கும். வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அப்புறமா போட்டுக்கலாம். நம்ம அப்போ தான் கறிக்குள்ளெல்லாம் வந்து மசால் நல்லா உரைக்கும். அப்புறமா எந்திரிச்சால் பாருங்க, எந்திரிச்சு மசாலா போட்டு பாருங்க. மசால் வந்து, அதாவது மிளகாய்த்தூளோட வாசம் ஃபுல்லாக இந்த மட்டனுக்குள்ளே நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கி அரைச்சி வச்சுருக்கிறத இதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ அந்த மசாலெலாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அப்படி உங்களுக்கு தண்ணி எதுவும் வேணுமா இருந்ததுன்னா, நம்ம சூப்பு தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம்.
இனிமேல் கரண்டி போட்டுடலாம், கிளறிட்டு இருக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். சரிங்க, இப்போ மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இப்போ மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சரிங்க, எண்ணெயெல்லாம் நல்லா பிசின் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் தான் நம்ம செய்யும் போது போட்டாலும் ஃபைனலாக கொஞ்சமாக தூவி விட்டு நம்ம எடுத்து வச்சு பரிமாறும் போது சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுவும் வெளியில் காத்தோட்டமாக இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாருமே வந்திருந்தாங்க, தம்பி ஒய்ஃபு அக்கா வீட்டுக்காரர் எல்லாமே வந்திருந்ததுனால அவங்களோட பேசிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செய்யும் போது எங்களுக்கு ஜாலியாக இருந்தது. நல்லா தாராளமாக பிணைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இவன் உடம்புக்கு தகுந்த மாதிரியே ஒல்லியாகவே இருக்கா, அதனால பாருங்க சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம் பாருங்க. ஸ்வீட்டடு கொண்டாடு. இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் இங்கே வந்து ஐஆர்டி பெருந்தர மெடிக்கல் காலேஜெலாம் இருக்கும் போது இவங்க வந்து இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்தவங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நம்ம கிளினிக்கு ஈவினிங் வருவாங்க, காலையிலையும் கொஞ்சம் கிளினிக் போவாங்க. அதாவது பார்ட் டைமாக காலையில் ஒருத்தர் போவாங்க, சாயந்தரம் ஒருத்தர் வருவாங்க, மாற்றி மாற்றி வருவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு வருமானம் வச்சுட்டு யாராலையும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பார்ட் டைமாக ஏதோ பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஏதாவது இவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக ஒரு இடத்துல வேலை செய்கிறத அப்பா அம்மாவுக்கு அனுப்பிச்சி விடலாம், இப்போ கல்யாணம் ஆகிற வரைக்கும் அனுப்பிச்சி விடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேமிலிக்கே பத்தாது இல்லையா, பாருங்கள் ஃபேமிலி ரன் பண்ணவே பத்தாதான். அதனால் இப்போ வந்து ஈவினிங் ஒருத்தர் காலையில் ஒருத்தர் வருவாங்க, கிளினிக்காக வந்துட்டு போவாங்க. ஆனால் எல்லாமே நல்ல பசங்களை மட்டும் வர்றவங்க எல்லாருமே நம்ம எடிட்டர் கார்த்தி, அதுக்கப்புறம் சக்தி, அப்புறம் நம்ம கிளினிக்கில் வந்து ரெண்டு மூணு பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க, அவங்க எல்லாருமே இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுனால இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டு இருந்தது, இப்போ கிருஷ்ணமூர்த்தி வர்றதில்ல, ஒரு மாதமாக லீவ் போட்டுருக்கு. கேசவனுக்கு வந்து இப்போ நைட் டியூட்டி போட்டிருக்காங்க, அதனால் கேசவனுக்கு நான் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா என்னை வந்துட்டு என்னையை மட்டும் விட்டுட்டீங்க எனக்கு இன்னொரு நாள் விருந்து வைங்க அப்படின்வான். அதனால் இவனுக்கு எடுத்து வச்சுட்டேன், ஒழுங்காக ரெண்டு பேரும் சாப்பிடாமல் கொண்டு கொடுத்துருந்தோம். சாப்பிடாது, குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு சூப்பர். இல்லை இப்போ இப்போ உங்களுக்கு விருந்துன்றதுனால உங்களுக்கு கிடைக்கும், அதனால் இப்போ சாப்பிட்டுக்கோ, அப்புறம் அடுத்து விருந்து இருக்கவங்களுக்கு போயிடும் இல்லையா? ஆமாம், நல்லா உடைச்சு விடு. கண்ணி குடிச்சிருக்கலாம் நிம்மதியா, எப்படி இருக்கு ரசம்? சூப்பரா சூப்பர் ரசம். ஏன்னா இவங்களுக்கு அதான் சொல்றாங்க, அம்மா நீங்கள் சாப்பாடையும் போட்டு லீவும் கொடுத்துருக்கீங்களே அப்படின்றாங்க. சாப்பிட்டாங்க, எனக்கு உண்மையாகவே ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க மட்டன் வருவாள் எங்களுக்கு எங்களுக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, அதனால் எங்களுக்காகவே இந்த விருந்து செஞ்சோம். பசங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க, நீங்களும் போய் நல்லா சாப்பிட்டதுக்கு. மட்டன் கிரேவி குடல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தா. எலும்பு ரசம் குழம்பு தான் மீட் சூப்பராக இருந்துச்சு. மட்டன் கிரேவி நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, மேம் சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். மறுபடியும் அதே மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட் வரும். செய்ய செய்ய நம்ம வந்து இன்னைக்கு குழம்பு மட்டன் மசாலா மட்டும்தான் போட்டது, எதுவுமே நான் செய்யலாம். அதே தான் நம்ம மேமோட மட்டன் கிரேவிக்கு நான் எல்லாருமே அடிமை. அடுத்த விருந்து கூடிய சீக்கிரம் பாத்தீங்களா, இப்ப வந்து ஒரு விருந்து முடிச்ச உடனே அடுத்த விருந்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. சார் ரிட்டையர்மெண்டா அப்ப விருந்து.
பரவாயில்ல, சூப்பர். நீங்களும் எப்போ எங்களுக்கு விருந்து போட போறீங்க? நாங்களே போட்டுட்டு இருந்தா கல்யாணம் வேலை கிடைச்சிட்டு ஒரு சம்பளத்துக்கு ரெண்டு சம்பளம் வாங்குறாங்க பசங்க. அப்ப சீக்கிரமா விருந்து போகணும்ல நமக்கு. அது போட்டுக்கலாம். அஞ்சு வருஷம் பாருங்க, அஞ்சு வருஷம் ஆகுமா இவங்க எங்களுக்கு விருந்து போடுறதுக்கு? சரி பரவாயில்ல, இன்னும் நிறைய சம்பாதிச்சுட்டு எங்களுக்கு விருந்து போடுங்க. சரியா? நல்ல நல்ல மேல மேல வரணும் நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மட்டன் மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், மட்டன் எலும்பு ரசம் எல்லாம் வச்சிட்டோம். வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா குடல்லாம் வந்து ஒரு கிரேவி செஞ்சாங்க, எங்கள் மாமா தான் செஞ்சாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு விக்கி ரெண்டு பேருமே சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி ஒரு மட்டன், நான் சொன்ன மாதிரி மட்டன் வறுவலும் மட்டன் குழம்பும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மாற்றி சமையல். தேங்க்யூ, பை சொல்லுங்கள். பாய்.